வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி Express இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விஏஓ இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வேலை வாய்ப்பு அந்த அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு எந்த விதமான தேர்வும் கிடையாது கட்டணமும் கிடையாது ஒன்லி இன்டர்வியூ பண்ணி மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க இந்த வேலைக்கு குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்புல இருந்து அதிகபட்சம் டிகிரி டிப்ளமோ ஐடி இந்த மாதிரி படிச்ச எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்றது எப்படி அப்ளை பண்றது இதில் எந்த மாதிரியான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்க லைக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போது நீங்கள் தான் இந்த வேலைக்கான ஒரு முதல் நோட்டிஃபிகேஷன் இதோட லிங்க் வந்து கீழே அப்டேட் பண்ணுறேன் அந்த மறக்காம செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராம உதவியாளர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஐந்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கூட இந்த வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த வேலைக்கான குறைந்தபட்ச வயதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு மட்டும் அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி பிசி டிஎன்சி அவங்களுக்கெல்லாம் வந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை ஒரு வட்டாட்சியர் அலுவலகம் கொடுத்துருக்காங்க அதாவது கோத்தகிரி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு தபால் மூலமாக பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற தேதிக்குள்ள பதிவஞ்சல் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு தான் இந்த நோட்டிபிகேஷன் நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து இன சுயற்சி கொடுத்துருப்பாங்க அதாவது ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுல இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இதுல பார்த்தீங்க அப்படின்னா என்ன என்ன சுயற்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் மற்றவங்க யாராவது அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க இது இந்த நோட்டிபிகேஷன் மட்டும் கிடையாது எல்லா நோட்டிபிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுப்பாங்க ஸோ அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இந்த வேலை வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற கோட்டாட்சியர் வட்டத்திற்கு கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிரந்தரமான பணி தான் ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் வந்து அவர்கள் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கேட்காதிங்க இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த இருந்து நிறைய வேலை வாய்ப்பு வந்தது அதை நம்ம பார்த்தோம் ஸோ ஒரு ஜென்ரலாக நான் ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணி தேவை நாங்கள் எங்களை எல்லாமே ஜெராக்ஸ் பண்ணி அனுப்பிச்சு டேரெக்டாக இங்கே ஒரு வட்டாட்சியர் கோத்தகிரி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நீங்கள் பதிவஞ்சல் மூலமாக அனுப்பிடுங்க அதற்கான லாஸ்ட் டேட்டும் சொல்லிட்டு அதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது இப்போ நாம் அடுத்த வேலைவாய்ப்பு பார்க்கலாம் இப்போ நீங்க பாக்குறது இரண்டாவது நோட்டிபிகேஷன் இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன் மறக்காம செக் பண்ணிக்கோங்க இதுல வந்து ஊர்த்தி ஓட்டுநர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங்கான ஆரம்ப சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு இருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்திரம் வரைக்கும் இன்கிரிமெண்ட்டு அலோவன்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுப்பாங்க இந்த போஸ்டிங்கான குறைந்தபட்ச வயது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயது வந்து கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மேக்சிமம் பார்த்திங்க அப்படின்னா பொது பிரிவருக்கு முப்பது வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிசி எம்பிசி டிஎன்சி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கலாம் எஸ்சிஎஸ்டி அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாற்பது வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் முக்கியமாக சொல்கிறேன் ரிசர்வேஷன் அதாவது என்ன சுயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பதினோரு வேக்கன்சி பல கம்யூனிட்டிக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த வேலைக்கான கல்வி தொகுதி பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து எட்டாம் வகுப்பு படிச்சிருக்கணும் இது மட்டும் இல்லாம இந்த டிரைவர் போஸ்டிங் அப்படிங்கறதால கண்டிப்பா உங்களுக்கு வேலிட் டிரைவிங் லைசன்ஸும் இருக்கணும் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது ஸோ அது வரைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை நீங்கள் தபால் மூலமாக அனுப்பலாம் ஸோ அதற்கான நிபந்தனைகள் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதற்கு பார்த்திங்க அப்படின்னா நேர்முகத் தேர்வு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நேர்முகத் தேர்வு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே ஒரு இன்டர்வியூ கால் லெட்டர் உங்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த டீட்டெயில் வச்சு இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்த வேலைக்கான ஒரு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதாவது ஊர்த்தி ஓட்டுநர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதோட லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணுங்க இந்த அப்ளிகேஷனில் கேட்டிருக்கக்கூடிய உங்களுடைய தகவல்கள் எல்லாமே தமிழில் ஃபில்அப் பண்ணிக்கிட்டு கீழே வந்து உங்களுடைய சைன் போட்டுட்டு பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதி சான்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமம் எல்லாமே ஜெராக்ஸ் பண்ணி கரெக்டாக அட்டாச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய அந்த சிவகங்கை மாவட்டத்தினுடைய அந்த அட்ரஸுக்கு இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே பதிவஞ்சல் அல்லது தபால் மூலமாக அனுப்பி விட்டுருங்க ஸோ இப்படி இருந்த இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் மறக்காம உங்களுடைய இந்த வேலை இந்த வேலை பற்றி ஷேர் பண்ணுங்க இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு தான் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுவேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களும் வந்து சந்திக்கிறேன் இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் உங்க மாவட்டத்திற்கும் வந்தது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் வீடியோஸ் போட்ட உடனே பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ண முடியும் நன்றி